அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 23rd, 2023க்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வென் வாஸ் தி ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா? இந்தியாவில் தொழிற்சாலை சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் வந்து தொழிற்சாலை சட்டத்தை வந்து திருத்துவதற்கான மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, சரிங்களா, சட்டப்பேரவையில். அதை முன்னிட்டு இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து வாரத்திற்கு 48 மணி நேரம் வந்து வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு வாரத்திற்கு 4 நாள் வேலை இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து வேலை 8 மணி நேர வேலையை வந்து 12 மணி நேர வேலையாக வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதாவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து ஆதரவாகவும் அதற்கு எதிராகவும் பேசக்கூடிய தரப்பு வந்து இப்போ இருக்கு, சரிங்களா. அதை பேக்ரவுண்டாக வச்சு தான் நம்ம இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்கோம். ஸோ முதன் முதலாக வந்து அம்பேத்கர் தான் வந்து 8 மணி நேர வேலை அதை வந்து முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் தொழிற்சாலை சட்டத்தை 1948 வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்றதுனால அதை நம்ம குறிப்பிட்டிருக்கோம். 1949 வந்து இந்த சட்டமானது நடைமுறைக்கு வருது, சரிங்களா. நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1949. 1987 என்ன அப்படின்னா இந்த 1948 சட்டம் வந்து திருத்தப்பட்டிருக்கும், சரிங்களா. ஸோ திருத்தப்பட்ட ஆண்டு தான் வந்து 1987. இந்த 1881 சட்டம் பற்றி பார்த்துடலாம். இந்தியன் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் கொண்டு வரப்பட்ட தொழிலாளர் சட்டம் வந்து 1881 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 7 வயதிற்கு கீழுள்ள குழந்தைகள், சரிங்களா, அவங்கள வந்து தொழிற்சாலைகளில் வந்து பணியமர்த்த கூடாதுன்றதை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 7 வயதிற்கு மேலுள்ள குழந்தைகளில் 9 மணி நேரத்திற்கு வந்து ஒரு நாளைக்கு அவங்கள வந்து பணி செய்ய வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. 1948 ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 18 வயது அடல்ட் ஏஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா 18 வயதை கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அடல்சன்ட்னா கம்ப்ளீட்டட் 15 இயர்ஸ், சரிங்களா, 15 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சைல்டுனா 15 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள், சரிங்களா, 15 வயது வந்து ஆயிருக்கக்கூடாது, அவங்க தான் சைல்டுன்னு சொல்லி 1948 ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், அது இது வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ 1949 வந்து இது செயல்படுத்தப்பட்டிருக்கும். என்ஃபோர்ஸ்ட் 1987 வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து 1948. செகண்ட் ஒன், ஹக்கிபிக்கி ட்ரைபல் கம்யூனிட்டி ஆஃப் பேர்ட் ஹண்டர்ஸ் பிலாங் டு விச் ஸ்டேட் இன் இந்தியா? ஹக்கிபிக்கி என்ற பறவை வேட்டையாடும் பழங்குடியின சமூகம் இந்தியாவில் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சூடானில் வந்து, சரிங்களா, ஆப்பிரிக்க நாடான சூடானில் வந்து இராணுவம் மற்றும் துணை இராணுவத்துக்கு இடையில் வந்து பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, சரிங்களா. ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 300 இந்த ட்ரைபல் பீப்புள், சரிங்களா, இவங்க வந்து இந்த ஹக்கிபிக்கி சொல்லக்கூடிய இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து இந்த சூடானில் வந்து இப்போ மாட்டிக்கிட்டாங்க, சரிங்களா. இப்போ இது ஏன் நம்ம இங்கே பேக்ரவுண்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த சமூகம் வந்து இப்போ இந்தியாவில் வந்து எந்த நிலைமையில் இருந்திருக்கு, எதற்காண்டி வந்து அவங்க சூடானுக்கு போகணும் அப்படின்றத நம்ம க்வெஸ்சனை பேக்ரவுண்டாக வச்சுருக்கோம். இந்த பொலிட்டிக்கலாகவும் பார்க்கப்படுது, சரிங்களா. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள் வந்து வெளிநாட்டில் வந்து இப்போ பாதிப்பான ஒரு சூழலில் இருக்கிறாங்க, சரிங்களா. அப்போ இது வந்து பொலிட்டிக்கல் ரீதியாகவும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும், சரிங்களா. ஸோ இந்த ஹக்கிபிக்கி சமூகத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க யார் அப்படின்னா, நொமாட்டிக் ட்ரைப், நாடோடி பழங்குடியினர்கள், சரிங்களா, நாடோடி பழங்குடியினர்கள். எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ஸோ இவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க ஏன் வந்து சூடானுக்கு, சரிங்களா, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இவங்களுக்கு, சரிங்களா, கல்வி கிடைப்பதற்கான ஒரு போதுமான சூழல் இல்லை. அதே மாதிரி தொழில் கல்வியும் இவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழல் இல்லாத பிரச்சனை. இன்னொன்று, இவங்களுடைய தொழிலாக வந்து பறவைகளை வேட்டையாடுறது தான் வந்து இருக்குது, சரிங்களா. இன்றைய சூழலில் வந்து அடர்ந்த காடுகளோட அந்த வளம் வந்து குறைகிறதுனால பறவைகள் வேட்டையாடுவது இவங்களுக்கு முடியல. ஸோ இப்போது வாழ்வாதாரத்திற்காண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கலை என்ன அப்படின்னா, இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து வந்து மருந்துகள் தயாரிக்கிறது, சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீலாம்பரி ஹேர் க்ரோத் ஆயில், சரிங்களா, இதை வந்து உருவாக்குறது. அதே மாதிரி ஜாயிண்ட் பெயின்காண்டி வந்து ஆயில்மெண்ட், அந்த எண்ணெய் தயாரிக்கிறது, இது வந்து அவங்களுடைய கைத்தேர்ந்த விஷயம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்தியாவில் இவங்க வந்து இதை உருவாக்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் உருவாக்கி அதை மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்வதன் மூலமாக அவங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்காண்டி வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போயிருக்காங்க. ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து உங்களுக்கு இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து அதிகம்ன்றதுனால அவங்க அதை சூஸ் பண்ணியிருப்பாங்க. சூடானில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மருத்துவமனைகள் வந்து மிக குறைவாக இருக்கக்கூடிய இடம் வந்து சூடான். அப்போ அப்படி இருக்கிற சூழலில் வந்து அந்த மக்களுக்கு இயற்கை வைத்தியத்தை வழங்குவதற்காக இவங்களுக்கு அது ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டாக இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அங்கே இப்போ தவிச்சிட்ருக்காங்க இந்த சூடானில் இருக்கிற பிரச்சனையினால், சரிங்களா.
ஸோ அப்போ அவங்களுடைய தே டோன்ட் ஹாவ் ரெடி டு ஆக்சஸ் எஜுகேஷன் அண்ட் வொக்கேஷனல் ட்ரைனிங் சரிங்களா. லைக் பஞ்சாராஸ் என்று சொல்லக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டியும் இருக்கிறாங்க சரிங்களா. இந்த பஞ்சாராஸ்களுக்கு என்ன அப்படின்னா இவங்களுக்கு கல்வியை பெறக்கூடிய சூழல் இருக்குது சரிங்களா. அப்போ இவங்க சமூகத்தினுடைய அந்த நீர் முதன்மை நீரோட்டத்தில் கலக்கக்கூடிய வாய்ப்பானது இந்த பஞ்சாராஸ் என்று சொல்லக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த ஹக்கி பிக்கி சமூகத்திற்கு இல்லை அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. சப்போ இப்போ ரெண்டாவது நம்ம பழங்குடியினர்கள் பற்றி பார்த்துருக்கோம், இதை நீங்கள் ஹிண்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஹெர்பல் மெடிசின்ஸ் சரிங்களா, இதுதான் அவங்களுடைய கலை சரிங்களா. ஸோ அப்போ இதை வந்து அவங்க மேலும் மேலும் அவங்களுடைய பொருளாதார வளத்திற்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்னா நீலாம்பரி ஹேர் க்ரோத் ஆயில்ன்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ இவங்க வந்து என்ன அப்படின்னா இன்னுமே வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பழங்குடியினாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்பில் வந்து இவங்கள ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்னா இவங்களை எதை மாதிரி வச்சுருக்குறாங்க அப்படின்னா பிர்ஹார்ஸ் சரிங்களா, பிர்ஹார்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிர்ஹார் பழங்குடியினர்கள் மாதிரி தான் வந்து இவங்க நடத்தப்படுறாங்க. இருந்தாலும் இவங்க வந்து பாதிக்கப்பட்ட பழங்குடியினராக இருந்தாலும் இவங்க பிர்ஹார்ஸ் மாதிரி நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க வாழக்கூடிய அந்த காடுகள் வந்து மேம்பாட்டிற்காக தான் வந்து அரசானது கைப்பற்றப்படுது சரிங்களா. ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த வாழ்வாதாரத்திற்காண்டி இவங்க வெளியிடத்துக்கு போகக்கூடிய சூழல் இருக்குது சரிங்களா. காட்டை வந்து அரசு ஆக்கிரமிக்கிறதுனால அவங்களுக்கு வாழ்வாதாரம் பெரிய ஒரு மிகப்பெரிய குறையா இருக்கு. கிடைப்பதில் பொருளாதாரத்தில் பல சிக்கல் இருக்குது, பொருளாதாரம் அணுகுவதில் வந்து பல சிக்கல் இருக்குது. அவங்களுடைய நேட்டிவாக இருக்கக்கூடிய காடுகளில் அவங்க இப்போ வசிக்க இயலாத சூழல் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சரிங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த பழங்குடியின அந்த சமூக கட்டமைப்பில் மிக அடிமட்டத்தில் இந்த ஹக்கி பிக்கி சமூகம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ ஹக்கி பிக்கி சமூகம் இஸ் பிலாங் டு விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்கும்போது கர்நாடகா ஸ்டேட் சரிங்களா. கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து இந்த ஹக்கி பிக்கி சமூகத்தினர். இவங்களுடைய தொழில் வந்து வேட்டையாடுவது, பறவைகள் வேட்டையாடுவது என்பது குறிப்பானது சரிங்களா. ஸோ இப்போ எதுக்காண்டி பார்க்குறோம்னா இந்த சூடானில் நடந்த பிரச்சனையில் இப்போ அங்கே 300 பேர் வந்து இந்த சூடான் நாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து சூடானில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் சரிங்களா. இப்போ பாதிப்பில் இருக்கக்கூடிய சூடான் நாட்டினுடைய அந்த உள்நாட்டு கலவரத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஹக்கி பிக்கி சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் இவங்க. ஸோ இப்போ இவங்களுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னா இயற்கை மூலிகைகள் தாவரங்கள் கொண்டு தேவையான மருந்து பொருட்களை தயாரிப்பது தான் இவர்களுடைய கலையாக இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் விச் இயர் ஹாஸ் தி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் டிக்ளேர்ட் தி யமுனா ரிவர் ஆல்மோஸ்ட் டெட். மத்திய அரசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த வருடம் யமுனை ஆற்றினை கிட்டத்தட்ட இறந்து விட்டது என அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா யமுனை ஆறு அப்படின்றத வந்து கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்தது சரிங்களா. நம்மளுடைய அந்த சிவிலைசேஷன் சரிங்களா, ஒவ்வொரு அந்த கலாச்சாரத்திலும் சிவிலைசேஷன்லேயும் வந்து ஆறுகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி இருக்கிற சூழலில் யமுனா ரிவரை வந்து திருப்பி மீட்டெடுக்கும் விதமாக 2015 வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டெட் ரிவர்னு சொல்லி யமுனாவை வந்து டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதிலிருந்து மீட்டெடுக்கும் விதமாக வந்து அந்த மாநில அரசு செயல்பட இருக்கிறதா வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேக்ரவுண்டாக வச்சுருக்கோம் சரிங்களா. இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற ரிவர் வந்து உங்களுக்கு யமுனா சரிங்களா, ப்ளூ கலரில் இருக்கிற வந்து கங்கை ரிவர்ன்றது தெரியணும். ஸோ இப்போ கங்கையோட ட்ரிபியூட்டரி தான் வந்து உங்களுக்கு யமுனா அப்படின்றது தெரியணும் சரிங்களா. இந்த யமுனா, கங்கை மற்றும் சரஸ்வதி ஆறு சரிங்களா, இந்த மூணு ஆறும் ஒன்றாக சங்கமிக்கிற இடம் வந்து திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த திரிவேணி சங்கம முக்கியத்துவம் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஹிந்து பில்கிரிம்ஸ் வந்து அங்கே தான் போவாங்க, அந்த இடத்திற்கு தான் வந்து சங்கமிப்பாங்க அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்தது சரிங்களா. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா அதாவது மாசுபட்ட, ஏன்னா உங்களுக்கு யமுனை ஆறு வந்து முழுவதுமாக வந்து டெல்லி சரிங்களா, டெல்லியில் அதிக மக்கள் தொகை காரணமாக இந்த யமுனை ஆற்றில் வந்து அதிக அளவிலான கழிவுகள் கலக்கப்பட்டதுனால அது முற்றிலுமாக இருந்தது சரிங்களா. முற்றிலுமாக அதனுடைய அந்த ஆக்சிஜனை அதாவது ஒரு ஆறு என்பதற்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா அந்த ஆறு வந்து பிடித்து வைத்திருக்கக்கூடிய சரிங்களா, எவ்வளோ ஹோல்ட் பண்ணி ஆக்சிஜனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோ அந்த அளவிற்கு தான் வந்து அந்த ஆற்றினுடைய உயிர்ப்பு தன்மை இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அப்படி இருக்கிற சூழலில் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றினுடைய ஆக்சிஜன் அளவு என்பது ஜீரோ சரிங்களா, ஜீரோன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ அதனால தான் வந்து இட் ஆல்மோஸ்ட் டெட்டுன்னு சொல்லி உங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து யமுனா ரிவர் வந்து டாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதனால் என்ன அப்படின்னா இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாத்தையும் நீக்கி சரிங்களா மீண்டும் வந்து இந்த ஆற்றிற்கு புத்துயிர் கொடுப்பதற்காக அரசாங்கம் செயல்பட இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2015 சரிங்களா, தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து 2015. ஃபோர்த் ஒன் ஆதித்யா எலிமெண்ட் ப்ராஜெக்ட் இஸ் அபவுட் சூரியனை ஆராயும் திட்டம் சரிங்களா, எக்ஸ்ப்ளோர் தி சன். ஸோ இதை நம்ம ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தற்சமயம் சிங்கப்பூரை சேர்ந்த செயற்கைக்கோள்களை வந்து C50 PSLV C55 ராக்கெட் லான்ச் வந்து உங்களுக்கு ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து ஏவியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த துறை விண்வெளித்துறை. ஸோ அதை வந்து அதுலேயும் இந்த ஆதித்யா எலிமெண்ட் திட்டம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் வச்சுருக்கோம், சூரியனை ஆராயும் திட்டம் தான் வந்து ஆதித்யா எல்1. Which year has been recorded as the highest melting river? மெல்ட்டிங் இயர் பை சேட்டலைட், எந்த வருடம் அதிக உருகும் ஆண்டாக செயற்கைக்கோளால் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிசர்ச்சர்ஸ் சரிங்களா, அதாவது உலகளவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களில் ஒரு குழுமமாக சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா இந்த பனி வந்து எந்த அளவிற்கு உருகுது, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது சரிங்களா, எந்த ஆண்டில் அதிக அளவிலான பனி உருகுதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டிருப்பாங்க அதன் அடிப்படையில். ஸோ இப்போ இதை ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இந்த கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் சரிங்களா, ஆர்டிக் பகுதி அண்டார்டிக் பகுதி நம்மளோட பூமியில் ஆர்டிக் அண்டார்டிக்னு வட துருவம் தென் துருவமாக இருக்குது. இந்த வட துருவத்தில் இருக்கக்கூடிய இந்த குளிர் பகுதியும் இந்த அண்டார்டிக் பகுதியுமே வந்து ரொம்ப மிகவும் குளிர் பிரதேசமாக இருக்குது சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னா நம்ம இந்த நடுவில் தான் வந்து மக்கள் சரிங்களா உயிர் வாழ்வதற்கான ஏற்ற சூழல் வந்து இருக்கக்கூடிய இடமா இருக்குது சரிங்களா. இப்படி இருக்கிற சூழலில் சரிங்களா ஒரு மடம் வளர ஏற்ற சூழலாக இருக்கட்டும் இல்லை மனிதர்கள் வாழ்வதற்கான ஏற்ற சூழலை தக்க வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டா இருக்கணும் சரிங்களா. எந்த அளவிற்கு அண்டார்டிகால அந்த பனியானது இருக்கணுமோ சரிங்களா அந்த ஐஸ் கட்டி இருக்கணுமோ அந்த அளவிற்கு இரண்டு துருவ பகுதிகளிலுமே இருக்கணும். இதனுடைய இயல்பு தன்மை வந்து மாற்றம் ஏற்படும் பொழுது சரிங்களா, அதாவது பனி உருகும் பொழுது இது வந்து இங்கே இருக்கக்கூடிய கடல் நீர்மட்டத்தை வந்து அதிகரிக்கும் சரிங்களா. அப்ப இதுல வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் ஒட்டுமொத்த இந்த எக்கலாஜிக்கலுக்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனையா ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காண்டி தான் இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருப்பாங்க. ஸோ இந்த ஆராய்ச்சி பற்றி பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா 50 செயற்கைக்கோள் சரிங்களா தரவை வந்து இந்த ஆராய்ச்சியில் வந்து உட்புகுத்திருக்காங்க சரிங்களா. அதில் எங்கே எந்தெந்த பிளேஸை ஆராய்ச்சி பண்ணது அப்படின்னா அண்டார்டிகா மற்றும் ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்டுன்றது ஆர்க்டிக் பகுதி சரிங்களா, ஐஸ்லாண்ட் மற்றும் அண்டார்டிகா பகுதியில் அந்த பனி எந்த அளவுக்கு உருகிருக்கு அப்படின்ற பார்க்குறாங்க. எந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னா 1992 மற்றும் 2020 இடைப்பட்ட காலத்தில் எந்த அளவிற்கு பனி உருகிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 7560 பில்லியன் டன் அளவிலான பனியானது உருகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இது எல்லாமே ஐஸ் ஷீட் சரிங்களா, ஷீட் ஒரு பேப்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வைக்கும் பொழுது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் அளவிலான அந்த ஐஸ் அந்த படிமம் சரிங்களா அந்த அளவிற்கு வந்து உருகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ இதனால பிரச்சனை என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ கடல் மட்டம் இருக்கு பார்த்தீங்களா, கடல்ல அந்த கடல் நீரோட அளவில் 1/4 வந்து இந்த உருகிய தண்ணீர் தான் வந்து இப்போ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ இந்த உருகிய தண்ணீர் வந்து 1/4 இந்த இருக்குது பார்த்தீங்களா. இது 1990 விட சரிங்களா கடல் அந்த இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு 1990 விட 5 மடங்கு அதிகம் சொல்றாங்க சரிங்களா. எதனால அப்படின்னா இப்போ அந்த பனிக்கட்டியானது உருகுனதுனால அப்படின்னு சொல்றாங்க. இதில் 7 முக்கியமான வருடங்கள் வந்து ரொம்ப அதிக அளவிலான பணியானது அந்த வருடங்களில் உருகியிருக்கும். அதில் 2009 தான் வந்து டாப் பிளேஸில் இருக்குது சரிங்களா. 2019 அதிக அளவிலான வெப்பம் ஏற்பட்டு அதனால் பணியானது உருகியிருக்கும். எவ்வளோ அப்படின்னா 612 பில்லியன் டன் அளவிலான பணியானது உருகியிருக்கும் அப்படின்றது தெரியணும். ஸோ இந்த ஆராய்ச்சியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எர்த்து சிஸ்டம் சயின்ஸ் டேட்டா என்று சொல்லக்கூடிய ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ அதை வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டினை பேக்ரவுண்டாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ 2019 தான் வந்து அதிக அளவிலான பனி வந்து உரியதுக்கான பதிவு செய்யப்பட்ட ஆண்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். தேங்க்யூ.